Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பார்க்க போறது baby photo shoot ideas தான். And then வீட்லயே வந்து அவளுக்கு என்ன dressலாம் பண்ணாங்க அப்படிங்கறதையும் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரது subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற videos instant-ஆ உங்களுக்கு வரும். இந்த பீகாக் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்துட்டு 2000 கிட்ட போட்டிருந்தது. ஸோ அவங்க அதை வந்து வீட்லேயே ட்ரை பண்ணியிருக்காங்க. 50 grams வந்து இந்த ஃபெதர் மட்டும் லோக்கல் ஷாப்பில் ஏதோ வாங்கினதாக சொன்னாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெதர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நான் உங்களுக்கு அந்த லிங்க்குமே போட்டு விடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயுமே வந்து வாங்கிக்கலாம். அண்ட் தென் கீழே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வெல்வெட் கிளாத் வந்து எடுத்திருக்காங்க பேபி கவர் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே வச்சு தான் வந்து அந்த ஃபெதரை வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இது என்ன டைமென்ஷன் வேணுமோ அந்த டைமென்ஷனில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஃபெதர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஹெட் மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து நல்லா த்ரெட் வச்சு டைட்டாக 1x1 க்ளோஸராக வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. த்ரெட் வச்சு மட்டும் இல்லை, க்ளூ யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா த்ரெட் வச்சு மட்டும் நம்ம டை பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து க்ளூ வச்சுமே வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது மேலே வந்து நல்லா டைட்டாக நிற்கும். ஃபைனலி பீகாக் ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த உலன் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த ட்ரெஸ்ஸில் பாப்பாவோட கிளிக்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா 8 months தான் வந்து இந்த கான்செப்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்பைடருக்கு வந்து 8 legs இருக்குது. ஸோ அதனால் வந்து 8 months இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்பைடர் எல்லாமே வந்து பேப்பரில் கட் பண்ணி அதுக்கு வந்து பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து ஸ்பைடர் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கலர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருந்தது வந்து 8 spider தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இனோவேட்டிவாக ஏதாவது யூஸ் பண்ணி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த தாட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போ ஸ்பைடர்ஸ் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பெயிண்ட் பண்ணி எடுத்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வர விட்டுருங்க. இப்போ ஸ்பைடர்ஸ் ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து அங்கங்கே அப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த காப் வெப் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் சுற்றி வந்து இந்த உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து வெப் மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க. பார்த்தாலே தெரியுது அவங்க மெனக்கெடுத்து எவ்வளோ பண்ணுறாங்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக வரும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி எல்லாமே இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பைடர்ஸ் வந்து அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது சென்டரில் வந்து நம்ம பாப்பா வந்து வச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஃபோட்டோஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கியிருக்காங்க. நான் உங்களுக்கு லிங்க் வந்து கீழே போட்டு விடுறேன். ஃபிஷ் வந்து படுத்திருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கிளிக்ஸ் எல்லாமே சுற்றி வச்சுருக்க அந்த சிப்பி அந்த ஸ்டார் மாதிரி இது எல்லாமே வந்து அவங்க அரிசி மாவில் தான் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது, கொஞ்சம் நேச்சுரலாக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாமே கீழே ஒரு பேஸ்கெட் மேலே ஷால் எல்லாம் விரித்து அதில் வந்து பாப்பாவை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் வியூ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு லாங் ஷாட் எடுத்தது வந்து இந்த தான். அதில் நிறைய ஃபோட்டோஷூட் ஐடியாஸ் இனிமேல் நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.